விடயங்கள் தொடர்பிலே மாகாண சபை இருந்த கால பகுதியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எவ்வாறாக இருந்தது, அல்லது மாகாண சபையில் இது தொடர்பான விடயங்கள் எவ்வளவு தூரத்துக்கு கையாளப்பட்டது, அதனுடைய அதன் நிலைமைகளை நீங்கள் திருப்தி அடையக்கூடியவாறு இருக்கின்றதா? குறிப்பாக நீங்கள் விவசாய அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் இந்த எல்லை கிராமங்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் முன்னெடுத்திருந்த நடவடிக்கைகள் என்ன? மாகாண சபைகள் இருந்த காலகட்டத்திலே வந்து இப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற போது நாங்கள் அதை உடனடியாக வந்து உங்களுக்கு தெரியும் அன்று இருக்கின்ற அந்த சாதகமான சூழ்நிலைகள் சொன்னால் எங்களுடைய பிரச்சனைகளை மிக இலகுவாக பத்திரிகைகளூடாகவோ அல்லது ஊடகங்களூடாகவோ வெளிக்கொண்டு வருவதும், மக்களுக்கு அதை கொண்டு சென்று மக்களை அணிதிரட்டி அதற்கு எதிராக போராடுகின்ற போன்ற விடயங்கள் வந்து மிக இலகுவாக இருந்தது. அது மாகாண சபை நடந்த காலகட்டத்திலே அதை நாங்கள் மிக சிறப்பாக செய்திருக்கின்றோம். அப்போது ஆக்கிரமிப்புகள் நடக்கின்ற போது மிக அதிகமான மக்களை நாங்கள் அந்த இடத்திலே திரட்டி அந்த அங்கே இருக்கின்ற மாகாண சபை உறுப்பினர்கள், ஏன் இல்லை சொல்ல போனால் அந்த மாகாண சபையிலே எதிர்கட்சியாக இருந்த 10 உறுப்பினர்கள் தான், ஆனால் அநேகமான விடயங்களை நீங்கள் பார்த்தா தெரியும் ஏகமனதான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற போது அவர்கள் அந்த 10 பேரும் எதிர்கட்சியாக இருந்த 10 பேரும் கூட அந்த நியாயமான தன்மைகளை தண்டு எங்களுடன் அணிவகுத்து வருகின்ற ஒரு சூழ்நிலை மாகாண சபையிலே இருந்தது. அப்படி ஒரு சாதிலே இருக்கின்ற அதிகாரங்களிலே அதெல்லாம் வேறு விடயங்கள், அதை நம்பி யாரும் போகவில்லை. ஆனால் இதை இன்று ஒரு சபையிலே வந்து ஒரு இனப்படுகொலை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்றால் மாகாண சபையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அது ஒரு மிக முக்கியமான விடயம், அது ஒரு முக்கியமான இனப்படுகொலை இது நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை வந்து அங்கே மிக அதிகமான வாக்குகளால் வந்த அல்லது வேகமனதான ஒரு தீர்மானத்தால் கூட அதை கொண்டு வந்து அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு சபையிலே ஒரு மக்கள் சபையிலே நடக்கின்றது என்று சொன்னால் அது ஒரு முன்போக்கு விடயங்கள் தான். அது மாத்திரமல்ல, இந்த நில ஆக்கிரமிப்பு விடயங்களை கையாள்வதிலே நாங்கள் சட்ட ரீதியாக இந்த நாடு எந்த ஒரு இதுகளை சட்டமோ அல்லது இந்த நாட்டினுடைய அரச இயந்திரங்கள் எதுவுமே எங்களுக்கு உதவி செய்யாதது அல்லது சாதகமாக இல்லாத போதிலும் கூட நாங்கள் மக்களை அணிதிரட்டுவதிலே வெற்றி கண்டிருக்கின்றோம். மக்களை அணிதிரட்டி சில விடயங்களை இராணுவத்துக்கு காணியை சுவீகரிக்கின்ற விடயங்களாக இருக்கலாம், அல்லது இந்த புத்த கோயில்களை நிறுவுவதற்கு அவர்களுடைய முயற்சிகளை வந்து ஒரு 80-90 வீதம் அளவுக்கு நாங்கள் அந்த மக்களுடைய ஆதரவுடன் பல விடயங்களை எங்களால் மிக இலகுவாக சாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இந்த விடயம் இந்த நில ஆக்கிரமிப்பு விடயங்கள் நாங்கள் இதை கையாள வேண்டும் என்ற விடயத்திலே நாங்கள் விவசாய அமைச்சராக இருந்த போது உங்களுக்கு தெரியும் கொக்குழாய் பிரதேசத்தில் இருக்கின்ற அக்கரவழி போன்ற பிரதேசங்களை வந்து மக்கள் அங்கு செல் அது வந்து ஒரு இல்லை பிரதேசம் என்று, அக்கரவழி என்றால் அங்கே சிங்கள குடியேற்றங்கள் குடியேற்றப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு பிரதேசம், அந்த குடியேற்றத்திலே அங்கே இருக்கின்ற மக்கள் அந்த தங்களுக்கு சொந்தமான வயல்களை வயல் செய்வதற்கு அந்த காடுகளை எல்லாம் அழித்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த இடத்துக்கு அவர்கள் சென்று தங்களுடைய தொழில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் விவசாய அமைச்சராக இருந்த போது அதில் நிதிகளை ஒதுக்கி செய்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்று இருக்கின்ற அந்த நித்தகை குளம் போன்ற குளங்கள் முழுப்பு குளம் போன்ற குளங்களை எல்லாம் வந்து அவற்றை புனர்த்தாரணம் செய்து அதை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மாகாணத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதிலே நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம். அப்படி அதை மிக அமைச்சராக இருந்தது என்று சொல்லுகின்ற போது மிக குறுகிய ஒரு காலம்தான். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே முடிந்த அளவுக்கு நாங்கள் வந்து அந்த ஒரு வருடத்துக்குள்ளேயாவது வந்து செய்யக்கூடிய விடயங்களை அந்த நில ஆக்கிரமிப்பை முறியடிக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம், பேசிக்கொண்டிருக்கவில்லை. இந்த இடத்திலே போய் நாங்கள் அந்த காடுகளை அழித்து அந்த மக்களை கொண்டு போய் பாதுகாப்பு கொடுத்து அந்த இடத்திலே நாங்கள் விவசாய நடவடிக்கையை மேற்கொள்கின்றோம் என்றால் அது நில ஆக்கிரமிப்பை தடுக்கின்றபடியும்தான், அது நில ஆக்கிரமிப்பை தடுக்கின்ற ஒரு நடவடிக்கை. அங்கு மக்கள் போய்விட்டார்கள் என்றால் அப்போ மக்கள் பிள்ளைகள் வருவதற்கு கொஞ்சம் அஞ்சுவார்கள். ஒரு பயிர் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு காணிக்கு இறங்குவதற்கும் காடாக இருக்கின்ற ஒரு காணிக்குள்ளே அவர்கள் ஆக்கிரமிப்பு வாரதுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது. ஆகவே இந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக நாங்கள் அந்த காலகட்டத்திலே மிக முனைப்பாக மேற்கொண்டிருக்கின்றோம், அது செயற்படுத்தி இருக்கின்றோம். அதுக்கு நாங்கள் பல ஆதரவை மற்ற ஏனைய அமைச்சுகளிடம் கூட கோரியிருக்கின்றோம். இதை அவரவர் அமைச்சுகளை நீங்கள் எல்லை பிரதேசங்களிலே அபிவிருத்தியை மேற்கொள்வதன் மூலம் இந்த நில ஆக்கிரமிப்பை தடுக்க முடியும் போன்ற விடயங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதில் ஒரு சிலர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் கூட பலருக்கு வந்து அந்த
இந்த நிலைமை புரியாததால் அவர்கள் அந்த நடவடிக்கைகளே மிக தீவிரமாக செயல்பட்டதாக எனக்கு தெரியவில்லை.